Hi friends, welcome to our YouTube channel. This is Minnal Murali. Today we are going to talk about the movie that is directed by Basil Joseph's director, Tovino Thomas. The movie is Malayalam mattum illama matta Indian languages liyum OTT Netflix la release a irukka padam da Minnal Murali. Andha padatho review da inni nigalchila paakaporam. Vaanga nigalchikku polom. Subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணுங்க பக்கத்துல இந்த bell icon-அ press பண்ணி all the press பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு on time-ல வந்து சேரும் மின்னல் முரளி இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படினா உலக ரீதியா நிறைய சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்கள் வந்திருக்கு மார்வல் ஆகட்டும் DC ஆகட்டும் அதுல நமக்கு ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படினா DC-ல பேட்மேனும் சரி மார்வல்ல ஸ்பைடர்மேனும் சரி எல்லாரையும் ரொம்ப ஈர்த்துச்சு அது இல்லாம இன்னும் நிறைய கதாபாத்திரங்களும் இருக்கு எல்லா படமும் வெற்றியும் பெற்றுட்டு தான் இருக்கு இப்ப ரீசெண்டா வந்து ஸ்பைடர்மேன் முதற்கொண்டு இதெல்லாம் வந்து வெற்றி பெற்றதுக்கு காரணம் காமிக்ஸ்ல வலியுலாவும் இந்த சூப்பர்மேன் கதைகளை வந்து அவங்க முதல்ல இருந்து கொண்டு வந்து மக்களிடம் சேர்த்து இருந்தாங்க அதே மாதிரி ஒவ்வொரு கதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த சூப்பர் ஹீரோக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் அதுல வர வில்லனுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் அது ரெண்டுமே ஆடியன்ஸ் மனசுல வந்து வலுவா பதிஞ்சதுனால மட்டும்தான் இந்த சூப்பர் ஹீரோவை அவங்களால ஏத்துக்க முடிஞ்சது நம்ம தமிழ்ல ஒரு சில சூப்பர் ஹீரோக்களை மக்கள் ஏத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி கிறிஷ் ஆகட்டும் சக்திமானங்கிற டிவி சீரீஸ் ஆகட்டும் இதெல்லாமே வந்து ஓகே ஓடிச்சு அப்படின்னாலும் ஒரு சில படங்கள் சூப்பர் ஹீரோ அப்படின்னு பேர் வச்சு வந்தாலும் படத்துல பார்த்தா அந்த சூப்பர் ஹீரோ எலமெண்ட் எதுவுமே இருந்திருக்காது அதுக்கு நிறைய தமிழ் படங்களே வந்து சாட்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இந்தியன் சினிமால சூப்பர் ஹீரோ அதுவும் வந்து நம்ம நம்மளுக்கான ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி மலையாளத்துல ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருந்தோம் அந்த படம் தான் மின்னல் முரளி அப்படின்னு சொன்னாங்க அந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷனால நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில இப்ப டைரக்டர் ரிலீஸ் ஆயிருங்க இப்ப இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்துருவோம் ஷூட் பண்ணுங்கடா ஜேசன் அப்படிங்கிறவரு ஒரு டெய்லரோட பையன் அவனும் வந்து டெய்லர் தான் இது பண்ணிட்டு இருக்கான் அவனோட லைஃப் ஆம்பிஷன் என்னன்னா தன்னோட காதலியை கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கால போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு தன்னோட காதலி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சோனே அவன் வந்து அதுல வந்து ரொம்ப ஒளிஞ்சு போயிடுறான் இன்னொரு பக்கம் குரு சோமசுந்தரம் சிபு அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்துல வந்து ஒரு பொண்ணை சின்ன வயசுல இருந்து உயிர் உயிரா லவ் பண்ணாரு அந்த பொண்ணு ஒரு ஸ்டேஜ்ல ஊரை விட்டு ஓடி போயிடுறா வேற ஒருத்தன் கூட அதனால வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்ட இவரு அங்க வந்து ஒரு டீ கடையில வேலை பார்த்துட்டு இருக்காரு டீ மாஸ்டரா இப்படிதான் இவங்க ரெண்டு பேர் கதாபாத்திரமே வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில திடீர்னு வானத்துல இருந்து வர ஒரு மின்னல் இவங்க ரெண்டு பேரையும் வெவ்வேறு இடத்துல தாக்குது அது கருத்த நாள்ல இருந்து இவங்க தங்க கிட்ட வந்து ஒரு சூப்பர் பவரை வந்து அவங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியுது சோ இவங்களுக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருச்சுன்னு இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க அந்த சூப்பர் பவரை சின்ன சின்ன காரியங்களுக்காகவும் தன்னோட சொந்த காரியங்களுக்காகவும் யூஸ் பண்ணிட்டு வராங்க ஒரு ஸ்டேஜ்ல நடக்கிற ஒரு பிரச்சனை இவரை சூப்பர் ஹீரோவா மாத்துது டொவினோ தாமஸ அதே மாதிரி குரு சோமசுந்தரத்தை ஒரு சூப்பர் வில்லனா மாத்துது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு யார் ஜெயிப்பா இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுதான் அது என்ன மாதிரி கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கறத இந்த படத்தோட சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லாங்க இந்த படத்துல ஹீரோ கேரக்டர்ல ஜேசன்கிற கேரக்டர்ல டொவினோ தாமஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ஜாலியான பையன் பட்டா படம் எல்லாத்தையும் அடி வாங்குவோம் ஏதாவது ஒரு சங்கடம் அப்படின்னா போய் பாத்ரூம் உட்காந்து அழுது ஆகட்டும் இந்த மாதிரி இருக்கிறவன் சூப்பர் பவர் வந்துச்சுன்னு தெரிஞ்சோனியே அவன் பண்ற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப ரசிக்கும்படியா எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் அவன் வந்து வருத்தப்படுற சீன் ஆகட்டும் அதுக்கப்புறம் அவனை வந்து மின்னல் முறையா மாறினதுக்கப்புறம் இருக்க சீன் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து சூப்பரா வந்து பண்ணியிருந்தார் டொவினோ தாமஸ் அந்த ஹோல் அவரோட உழைப்பு வந்து படத்துல கண்டிப்பா தெரியுது அப்படின்னு சொல்லலாம் அவரை விட ஒரு படி மேல குரு சோமசுந்தரம் சொல்லியே ஆகணும் அவரோ நவரசத்தையும் ஜிகர்தண்டா படத்துல நம்ம காட்டியிருக்கா சொல்லலாம் இந்த படத்துல அந்த மாதிரிதான் எல்லா இதையும் வந்து அவர் ஃபேஸ்ல வந்து ஒரு கேரி பண்ற விஷயம் அதே மாதிரி மலையாளத்துல அவரே வந்து தன் சொந்த குரல்ல டப்பிங் பேசியிருக்காரு இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வில்லன் ரோலை வந்து குரு சோமசுந்தரம் அடுத்த லெவலுக்கு வந்து எலிவேட் பண்ணி கொண்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்துல இவங்க ரெண்டு பேர் கதாபாத்திரம் இல்லாம அஜு வர்கீஸ் ஆகட்டும் ஹீரோயினா நடிச்சிருக்கவங்களாகட்டும் இன்ஸ்பெக்டர் ரோல் வருவார் பைஜு அவர் கேரக்டர் ஆகட்டும் இவங்க எல்லா கேரக்டருமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல டெக்னிக்கலா நம்ம பேச போனோம் அப்படின்னா இந்த படத்தோட சினிமோடோகிராஃபி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சினிமோடோகிராஃபர் வந்து ரொம்பவே வந்து ஸ்டெயின் எடுத்து பண்ணியிருக்காரு சூப்பர் ஹீரோ படம்னா நம்ம வந்து பார்த்திருக்கோம் ஒரு பில்டிங்கை உடைக்கிறது ட்ரெயினை வந்து காப்பாத்துறது அந்த மாதிரி எல்லாம் வந்து
ஓவர் பில்டப் இல்லாம நம்ம ஊர் சூப்பர் ஹீரோ எப்படி நடந்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து கொஞ்சம் ஷட்டில் வச்சது வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கிராபிக்ஸ் ஒரு சில இடத்துல ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க மலையாள இண்டஸ்ட்ரியோட பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும். ஒரு சில இடத்துல வந்து லைட்டா நமக்கு ஒரு மாதிரி உறுத்தல் வந்து தெரியுதா செய்யுது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னுமே வந்து அந்த தீம் மியூசிக் மாதிரி, இப்ப ஸ்பைடர் மேன்லாம் ஒரு தீம் மியூசிக் வரும், ஸோ அந்த மாதிரி அதாவது தீம் மியூசிக் சூப்பரா கொடுத்துருந்தாங்க இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பாடல்கள் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மொத்தத்துல இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல நம்மளோட இந்தியன் சூப்பர் ஹீரோ அப்படின்னு நம்மளால மாத்தட்டி சொல்லிக்கக்கூடிய ஒரு படமா இந்த படம் வந்திருக்குறதுல எனக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த படம் ஒரு ரொம்ப நல்ல ஒரு படம். இந்த படத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்காக இவங்க எடுத்துக்கிட்ட டைம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லாகிங்கா தெரியுது. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மணம் கழிச்சுதான் இந்த சூப்பர் ஹீரோ பவர்க்குள்ளேயே போறாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து நமக்கு வந்து மற்ற விஷயங்கள்லாம் வந்து ரிவீல் ஆகுது, எல்லாமே போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு இவங்க எடுத்துக்கிட்ட டைமை கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து இன்னுமே கிறிஸ்பா ரொம்ப சூப்பரா வந்திருக்கக்கூடிய ஒரு படம். இருந்தாலும் இப்பவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த படம் வந்து ஒரு நல்ல படம் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். நீங்க இந்த படம் பாக்கலன்னா கண்டிப்பா பாக்கணும் நீங்க இந்த படம் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல சூப்பர் ஹீரோ படம்னாலே கிளைமேக்ஸ்ல அடுத்த பாட்டுக்கான ஒரு லீடு வச்சு போவாங்க, அதே மாதிரி இந்த படத்துலயும் வந்து ஒரு லீடு வச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப ரசிக்கும்படியா இருந்துச்சு, செகண்ட் பாட்டை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வகையிலவும் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. மொத்தத்துல மின்னல் முரளி நம்ம ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்துல அடல்ஸ் காட்சிகள் எதுவுமே கிடையாது, குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தை நீங்க வந்து கண்டிப்பா பாருங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன்ல கூட இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பண்ணியும் டங்கு தட்டி விடுங்க, அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் மிதுன் சினிமாஸ். தேங்க்யூ.